இந்தியாவுக்கு போன ஃப்ரெண்டு ஃபேமிலியை ட்ராப் பண்ணிட்டு அவன் ரிட்டர்ன் வர்றாமா, வரும்போது அவன்கிட்ட அதை ஸ்நாக்ஸு மெடிசின்ஸு ஆயில்ஸு ஸோ சின்ன சின்ன ஐட்டம் கொடுத்து விடு அப்படின்னு சொன்னேன். ஸோ ஒய்ஃப் ஷர்ட்டு கொடுத்துடுவா அப்படின்னா, சரி கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொன்னேன். வந்த ஃப்ரெண்டு சொன்னால், கொண்டு வந்த பார்சல் ஓம் பார்சல்லாம் மச்சு பெரிய பார்சலாக இருந்துச்சு, அப்படி என்னடா கொடுத்துட்டீங்க அப்படின்னா, எனக்கே சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு, அப்படி என்னென்ன கொடுத்துட்டான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியதா ஸ்நாக்ஸு ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எக்கச்சக்கமான ஸ்நாக்ஸு ஷர்ட்ஸு துண்டு இப்படி எக்கச்சமாக கொடுத்துருந்தா, என்ன பார்த்தா எல்லாமே பிளெயின் ஷர்ட்ஸ் நிறையா கொடுத்து விட்டுருந்தா. நான் ரெண்டு ஷர்ட் தான் எடுக்க சொன்னேன், என்ன சாயின்னு தெரியல, வளைச்சி ஒரு ஆறு சட்டை எடுத்து கொடுத்து விட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி யூஸ் பண்ண எல்லாம் செக்குடாக இருக்கிறனால இங்கே வந்து அஃபிஷியலாக எல்லாமே பிளெயினை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம சொன்னதை கேட்டு அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க. ஆரஞ்சு ப்ளூ இப்படி சூப்பர் கலராக இருந்துச்சு, போட்டால் நல்லா கான்ட்ராஸ்டாக நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு டவலு, ஸோ அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷு பேஸ்ட்டு எப்படி நீங்கள் கொண்டு போனால் காலி பண்ணியிருப்பீங்க, அதனால் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவங்க மூலம் யூஸ் பண்ணி, அது போக ஷாம்பு ஸ்நாக்ஸு கல்ல மிட்டாய் எள்ளு மிட்டாய் எல்லாமே துபாயில் கிடைக்கும். துபாயில் கிடைக்க எதுவுமே இல்லை அப்படின்னு, இல்லை பரவாயில்ல நீங்கள் நம்ம ஊரில் சாப்பிடுங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்டு இப்படியே பார்த்தேன், ஏண்டா நீ இதெல்லாம் இங்கே சாப்பிட்டதே கிடையாதா அப்படின்னா, ஒரு மசாலா ஐட்டம் ஒரு மிளகா பொடி இதெல்லாம் இங்கே நல்லா இருக்காது ஒரு கலப்படமாக இருக்கும்னு நம்ம நம்பலாம், பட் ஆனால் நீ இதெல்லாம் கொண்டு வந்திருக்கியடா அப்படின்னா, சரி விடு ஒய்ஃப் லவ்வோட கொடுத்து விட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பொரிகடலை நிலக்கடலை பட்டாணி. அதுபோக வந்து ஆக்சுவல் நாங்கள் இருந்த டேண்ட்ரஃப் ஷாம்பு நான் கேட்டிருந்தேன், டேண்ட்ரஃப் ஷாம்பும் ஹேர் ஃபால் ஒரு ஆயில் யூஸ் பண்ண அது ரெண்டு கேட்டிருந்தேன். மற்றபடி எல்லாமே ஒரு கலை கலக்கிட்டாங்க. பக்கத்து ரூம் பையன் சொன்னான், ரூம் பையன் ஒய்ஃப் கிட்ட சொல்கிறான், என் ஒய்ஃப் கூட இவ்வளோ அனுப்பலை பரவாயில்ல அப்படின்னா, ஒய்ஃப் அமைவு வந்து இறைவன் கொடுத்த வரணும்பாங்க, ஓகே நமக்கு அந்த இறைவன் வரம் கொடுத்துருக்காரு போலக அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக ஒரு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லிட்டு கல்ல மிட்டாய் எல்லாமே எள்ளு மிட்டாய் வெள்ளை எள்ளு கருப்பெல்லு பரவாயில்ல நைஸ் எல்லாமே சாப்பிட்ற கம்பட்டேஷன் இங்கேயும் நிறையா கிடைக்கும். துபாயிலே வந்து பார்த்தீங்கன்னா தீனு மிட்டாய் உங்களுக்கு என்னென்ன வெயிட் வேணுமோ எல்லாமே துபாயிலே கிடைக்கும். ஸோ சம் ஐட்டம்ஸ் நம்ம மிளகா பொடி இந்த மாதிரி மசாலா ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயம் இங்கே நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க. நிறையா யூடியூபர்ஸ் பார்த்துருப்பீங்க, அவங்களே இந்த மசாலா ஐட்டம்லாம் வரும்போது ஊர்லேருந்து கொண்டு வருவாங்க. இங்கே குக் பண்ணல, குக் பண்ணதை நான் கண்டிப்பாக குழம்பே கொடுத்து விடுங்க, ஒரு புளி ரசம் புளி குழம்பு கொடுத்து விடுங்க, நான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் பார்த்தேன். அதுப்போ அந்த வெரிகோஸ் வெயின் சீரெல்லாம் அங்கேருந்து அந்த வெரிகோஸ் வெயின் மசாஜ் ஆயில்ஸு இந்த மாதிரி கொஞ்சம் மெடிசின் ஐட்டம் எல்லாம் கொடுத்துட சொல்லுங்கள். ஸோ எல்லாமே சூப்பராக வந்துடுச்சு. ஸோ தேங்க்ஸ் மை வைஃப், பரவாயில்ல நம்ம கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. என்ன கண்டு போட்டாங்க பசங்க தான், ரூமில் உள்ள பசங்க ஃப்ரெண்டு கண்டு போட்டாங்க, இவ்வளோ ஐட்டம் கொடுத்து விட்ருக்காங்களே அப்படின்ட்டாங்க. ஸோ மற்றவங்களாம் அந்த அளவுக்கு பெருசாக அது கொடுத்து உள்ள போலக்க. ஓகே இது தாங்க இந்தியாவிலேருந்து என் ஒய்ஃப் எனக்கு கொடுத்து விட்ட சின்ன சின்ன ஐட்டங்கள். தேங்க்யூ.